ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்போயுமே வழக்கம் போல் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணி காமிப்போம்ல, அது மாதிரி கிளாஸில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து பக்கத்து ஊர்லேருந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தன் வந்திருக்காங்க, அதாவது அவங்க ஸ்கூல் டீச்சர், அதாவது டிராயிங் டீச்சர். அவங்களும் 10-15 வருஷமாக டெய்லரிங் தான் இருக்காங்க, இருந்தாலும் இங்கே ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நான் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸ் நானே தைக்க போகிறேன், தைச்சதுக்கப்புறம் அவங்களும் போட்டு காமிப்பாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குங்கிறத பற்றி அவங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்போஸ் அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் தெரியப்படுத்துங்க. இப்போ அந்த டீச்சர் வந்திருக்காங்க, நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் கூப்பிடுறேன். வாங்க டீச்சர், வந்துக்கோ. உங்களை பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்கள, உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ் ஆகுதா? எதுவும் யூஸ் ஆகுதா உங்களுக்கு? ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது கொஞ்சம் பிரேக் விட்டு நான் டெய்லரிங் ரெண்டாவது வந்திருக்கேன். அந்த லைனுக்கு டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆன உடனே வந்து யூடியூப் பார்த்த உடனே தம்பியோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன், வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் இப்போ நான் தைக்கிறேன் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் எதுவும் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா? நான் போட்டிருக்கிறதே தம்பி மெத்தட் பிரகாரம் வெட்டி தான் தச்சு தான் இப்போ இப்போ போட்டிருக்கேன். அந்த முன்னாடி ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு, போட்டா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், எடுத்து இதே பிரகாரம் நான் உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி வெட்டி ஒரு ப்ளவுஸ் நான் தச்சு காமிக்கிறேன், அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க எனக்கு மார்க் கொடுங்க. சரிப்பா, வீடியோக்குள்ள போலாமா? போலாம். இப்போ உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், மெஷர்மெண்ட்டை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு எடுக்கிற அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா அதே அளவு நீங்கள் செக் பண்ணி அந்த ஃபிட்டிங் பாருங்கள், எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஷோல்டர் 15. இந்த ஷோல்டர் அளவு வந்து நிறைய பேர் கேட்டிங்களே, அந்த ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்க அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களா? அந்த ஷோல்டரில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் இவங்களே வந்து திடீர்னு ஒரு எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் நெக் வேணும், இல்லை காலர் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போது நமக்கு அந்த ஷோல்டர் அளவு தேவைப்படும், அதுக்காக நம்ம அதை எடுக்கிறோம். மற்றபடி நம்ம எந்த ப்ளவுஸுக்குன்னு தேவைப்படும் போது நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ப்ளவுஸ் அளவு எடுக்கும்போது நீங்கள் இதே சேர்த்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து செஸ்ட் அளவு எடுக்கிறேன், டீச்சர் மேலே கைத்துக்கோங்க. இந்த இருக்கலையா, கரெக்டாக அந்த ஆம்கோல் கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு நான் 35 இன்ச் எடுத்திருக்கேன். 35ங்கிறது வந்து நான் ரொம்ப டைட் பண்ணலை, இதுவரைக்கும் அவங்க ட்ரெஸ் மேலே தான் எடுத்திருக்கேன். இன்னும் 6 இன்ச் டைட் பண்ணால் கூட அவங்களுக்கு சரியாக தான் இருக்கும், ஒரு சாதாரண நார்மல் ப்ளவுஸ்னு சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நான் 35 இன்ச் எடுத்திருக்கேன். ரெண்டாவது இப்போ இடுப்பளவு நான் எடுக்கிறேன். இடுப்பளவு 31.5 நான் எடுத்திருக்கேன். அதாவது இடுப்பளவு நீங்கள் எடுக்கும்போது அவங்க ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ போடுவாங்கங்கிற தெரிஞ்சுக்கோங்க. அந்த எவ்வளோ உயரம் போடுறாங்களோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த இடுப்பளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் இறக்கும்போது ஸ்ட்ரெச்சர் கொஞ்சம் லூஸ் வரும், மேலே ஏற்றினீங்கன்னா டைட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி இருக்குங்களா? ஆ சரி, 13.5 உங்களுக்கு 13.5 நார்மல் கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஹைட்டு 13.5 எடுத்திருக்கேன், நார்மலான ஹைட்டு, இவங்க கரெக்டான ஹைட்டு தான் இருக்காங்க. அந்த 13.5 நான் ஹைட் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு இது போதுமா? இதே வர வேணுமா? இறக்கணும். இப்போ வந்து ஸ்லீவ் லென்த் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன், 7. சுற்றில் வந்து 12, அதாவது நான் கரெக்டாக டைட்டாக எடுத்திருக்கேன், 12 இன்ச் எடுத்திருக்கேன். அது அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக போடுற மாதிரி நம்ம 6 இன்ச் லூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து நெக்கு நான் இறக்கம் எடுக்கிறேன், இதில் வந்து இவங்க 6 இன்ச் தான் இறக்கம் போட்டிருக்காங்க, இவங்க 8 இன்ச் வரைக்கும் இறக்கலாம். டீச்சர் உங்களுக்கு நான் 7 இன்ச் வைக்கிறீங்களா? இப்போ இப்போ நீங்கள் போட்டிருக்க விட நான் 1 இன்ச் இறக்கிக்கிறேன். இப்போ வந்து நான் 7 இன்ச் இறக்கம் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் வந்து நமக்கு 6 இன்ச் போதும், அவங்க ஹைட்டுக்கு 6 இன்ச் நார்மல் கரெக்டாக இருக்கும். இப்போ கிராஸ் கட்டிங் தான் நான் போட போகிறேன், அவங்களுக்கு கட்டிங் எப்படி போடுறோம் இப்போ பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். மெஷர்மெண்ட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுறேன், மற்ற நீங்கள் பார்க்கலாம். இப்போ கட்டிங் போகலாம். நான் உங்களுக்கு இந்த சொல்கிறேன், இப்போ இதிலேருந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்காங்க. கீழே அந்த பாட்டை மடிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் 2 இன்ச் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த உள்ளே மடிக்கிற அந்த கணம் கரெக்டாக இருக்கும். அந்த 2 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு உயரம் எவ்வளோ எடுத்திருக்கோம், 13 எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த 13 கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இது வந்து ரெடி அளவு, கீழே பாட்டத்துக்கும் இடுப்புக்கும் மேலே வந்து கரெக்டான அளவு எடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த ஷோல்டர் நம்ம பிடிச்சு தப்போம் இல்லையா, ஒரு கால் இன்ச்சு, கால் இன்ச்சுங்கிறது நம்ம எவ்வளோ பிடிச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. உங்களை அந்த ரெடி அதாவது ஹைட்டோட அளவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இப்போ பாடி சுற்றில் வந்து 35 இன்ச்சு இருக்கு இல்லையா, 35 இன்ச்சுனா அதாவது ஃப்ரண்ட்டோட பேக்கில் வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பார்த்தோம்னா பேக்கில் வந்து 19 இன்ச்சு இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் 8 இன்ச்சு 16 இன்ச்சு வரும், அப்போ 35 கரெக்டாக வந்துடும். அப்போ அந்த 19னா எங்கிட்ட எவ்வளோ வரணும், 9 9 18 9.5 வச்சோன்னா 19. அதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கில் கனெக்ட் பண்ணி ஒரு 8 இன்ச்சு ரேடியலில் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஆம் குளால் எடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு நான் 3 இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கிறேன். 3 இன்ச்சுன்னா அதாவது 6 இன்ச்சு. இன்ச்சு வந்து எந்த சைஸ் உள்ளவங்க வரை போடலாம், அதாவது 3 இன்ச்சுங்கிறது வந்து 36லேருந்து 3 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட்டணும், அதாவது 2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு கூட்டிக்கிட்டே போகலாம். அதாவது 36 வந்து கரெக்டான அளவு, இவங்க 35 சொல்கிறனால அந்த 3 இன்ச்சு எடுத்துக்கு, 36 சொல்லும்போது 3.5, அப்புறம் 38 அப்படியே 1/2 இன்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். அந்த 2 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்கும் இப்போ இந்த 35 வரைக்கும் 3 இன்ச்சு வச்சுக்கலாம், அது நார்மலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போது நம்ம குறைச்சிக்கணும். அந்த 30 28 சைஸ் ரொம்ப உள்ளே இருக்காங்களா அவங்களுக்குலாம் அந்த 2.5 2.5 அந்த கணக்கு தான் வைக்கணும். 32 வரைக்கும் கரெக்டாக வைக்கலாம். 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கும்போது அது 4 இன்ச்சு கணக்கு வரைக்கும், 3 3 3/4 வரைக்கும் எடுப்பேன் நான். ஆனால் அது அவ்வளோ எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, கழுத்து அகன்றுன்ட்டு. அந்த அளவுக்கு எடுத்தோம்னா தான் ஷோல்டர் கரெக்டாக அங்கே உட்காரும். இப்போ இவங்களுக்கு உயரம் வந்து 7 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் இப்படியே இந்த கழுத்து நான் அப்படியே போட்டிருக்கேன். இது வந்து ரெடி அளவு, நான் சொல்கிற அளவு வந்து ரெடி அளவு. இதுக்கு மேலே நீங்கள் இது வந்து நம்ம அடித்து திருப்புகிறோம் அப்படின்னா தான் இந்த அளவில் நம்ம தையல் போடணும். இல்லை நம்ம இதை குறைச்சி இந்த மாதிரி சிங்கிளாக தைக்கிறோம், எம்மிங் பண்ணுற மாதிரி தைக்கிறோம்னா இது தள்ளி தான் நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம அதுக்கு கொஞ்சம் தள்ளி வெட்டிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சு ஷோல்டர் இருந்தால் போதும், 2.5 இன்ச்சு ஷோல்டர், 1/2 இன்ச்சு நம்ம அந்த ஷோல்டர் பிடிச்சி தப்போம் இல்லையா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு 2.75 வச்சுருக்கேன். அது அவங்களுக்கு அவங்க இதோட இன்னும் கம்மியா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால இந்த ஆம்குல அளவு வித்தியாசப்படாது. அப்படி ஏறாது, அதாவது அவங்களோட ஆம்குலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 2 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மி யாரும் குறைக்க மாட்டாங்க. அப்படின்போது அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். அப்போது இந்த ஆம்குல நான் எடுக்கிறேன் இல்லையா, அது கரெக்டாக ஆம்குல நிற்கும், இந்த கழுத்து தான் அகண்டு போய் அங்கே நிற்கும். மற்றவங்க தைக்கிறது ஸ்லீவ் மேலே ஏறி வரும். ஆமாம், ஸ்லீவ் மேலே ஏறி வரக்கூடாது, இந்த கழுத்து என்ன கொஞ்சம் அகண்டுக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த நான் ஆம்குளில் போட்டிருக்கேன், அது வந்து ரெடி அளவு. நம்ம ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா உள்ள அந்த கிளாத்து வெயிட் போட்டால் பிரிக்கிறதுக்காக, அதை நான் 2 இன்ச்சு கட்டை விட்டுருக்கேன். பேக் ரெடி ஆச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து லாஸ்ட்டில் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு இதே மாதிரி தான், நீங்கள் எம்மிங் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே மடிக்கிறதுக்கு அப்போ தான் சப்போஸ் சுருங்காமல் இருக்கும், ஒரு டைம் வாஷ் பண்ணணும்னா சுருங்கிடும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. 7 இன்ச்சு ரெடி அளவு. அதே மாதிரி இங்கே நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ அந்த ஸ்லீவ் ரெடி அளவு எடுத்திருக்கேன், 7 இன்ச்சு ரெடி அளவு எடுத்திருக்கோம். இதில் வந்து ஆம்குளில் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ 3 குறைச்சிட்டோன்னா இங்கே கீழே உள்ள அளவு வந்து 4 வரணும். இப்போ கை சுற்றளவு எவ்வளோ சொல்லுங்கள், 12 12.5 நான் கொஞ்சம் கூட வச்சுக்கிறோன்னு சொன்னேன், 12 வந்து அவங்களுக்கு கரெக்டான அளவு, 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். இதுதான் 12.5 வச்சுருக்கேன். இப்
இதுல இருந்து கனெக்ட் பண்ணி 1 இன்ச் இந்த இருக்கு இல்லையா, இதுல இருந்து கனெக்ட் பண்ணி 1 இன்ச் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதுல வந்து கரெக்டா அந்த ஆம்கோல சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலயும் இப்படியே பாத்துக்கோங்க, நான் இப்படிதான் போடுவேன். இதுதான் உங்களோட ஆம்கோல் அளவு, இது எக்ஸ்ட்ரா உள்ள அளவு. இப்போ இந்த 3 இன்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து 1 இன்ச் இந்த ஒரு 1.5-2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பெண்டு கொண்டு போய்க்கோங்க. இப்போ வந்து பேக் வச்சு ஃப்ரண்ட்டு நம்ம எடுக்கிறோம். அந்த ஸ்லீவ் எடுத்த பக்கத்தில் இந்த கிராஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக கிராஸ் வரும், ஃபுல்லாக அந்த ஃபுல் கிராஸ் வர்ற மாதிரி வச்சிங்கன்னா தான் அவங்க ப்ளவுஸும் டைட்டாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு வந்து இறுக்கமாக தெரியாது. நம்ம துணி பத்தலன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அதாவது இந்த இப்படி இப்படி போட்டோன்னா கரெக்டாக இருக்காது. ஃபுல் கிராஸில் போடுங்க, இல்லைன்னா ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் போட்டுருங்க. இதுலேருந்து 1.5 இன்ச், ஏன்னா அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அப்போ அது உள்ளடங்கி போயிடும். அதுக்கு தான் அந்த 1.5 இன்ச். அதுக்கப்புறம் தேவையில்லாத நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த நெக்கு ஃப்ரண்ட் நெக் போடும்போது 4 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. 4 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெண்ட் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 6 இன்ச் தேவைப்படும், இந்த இருக்குது 6 இன்ச் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அந்த 6 இன்ச்சுக்குள்ள நீங்கள் பெண்டு பண்ணிக்கலாம். இதில் வந்து 13.5 இன்ச் கிராஸ், அதாவது மொத்த அளவு மேலே 4 இன்ச் கீழே 4 இன்ச் போயிடும். அது போக 13, மொத்தம் 13.5 இன்ச். இப்போ இந்த நெக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே, அதாவது நார்மல் எல்லாத்துக்கும் 80% பேர் எல்லாருக்கும் அந்த 13 தான் கரெக்டாக வரும். அந்த ஹைட்டு கூட இருந்தாங்கன்னா தான் நமக்கு அந்த மாதிரி அளவு மாறும். ஆமாம். இப்போ இதை நான் எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பேக் வச்சு 1.5 இன்ச் ஃப்ரண்ட்டில் குறைச்சிக்கோங்க. அப்போம்போது உங்களுக்கு அந்த கழுத்து வந்து கரெக்டாக வந்து நிற்கும். பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த 13.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து கரெக்டாக இங்கே 2 இன்ச் மைனஸ் மேலே கொண்டு போய்க்கோங்க, இங்கே 2 இன்ச் கொண்டு போய்க்கோங்க. அதில் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா இதில் சும்மா 1 இன்ச்னு சொல்கிறீங்க, அந்த அது வந்து பாயிண்ட்டுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. ஆமாம், நல்லா கட்டிங் கிடைக்கணும்னா 2 இன்ச் போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த ஏதாவது ஒரு ப்ளவுஸில் நீங்கள் 1.5 இன்ச் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வித்தியாசம் தெரியும். ஆனால் ப்ளவுஸ் எந்த மாற்றமும் வராது, அந்த கிராஸோட மாற்றம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஆமாம், ஏறி வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா பட்டி ஏற்றி வச்சுருப்போம், இல்லைன்னா இந்த உயரத்தை குறைச்சி வச்சுருப்போம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம கிராஸோட உயரத்தை கூட்டிகிட்டு பட்டியை குறைச்சிக்கோங்க, அந்த கிராஸ் கரெக்டாக உட்காந்துரும். சில பேருக்கு ஷோல்டர் வந்து கீழே இறங்கி வரும், அப்படி இறங்கி வந்தாலும் அதே ஃபால்ட் தான். நம்ம கிராஸோட உயரத்தை வந்து கரெக்டாக வைக்கலன்னு, அவங்க கிராஸை கரெக்ட் பண்ணி இறக்கி போடும்போது ஷோல்டர் முன்னாடி கீழே இறங்கி வந்துடும். அவங்க அதை கரெக்ட் பண்ணுவாங்க, அப்போ ஷோல்டர் இறங்கி வந்துடும். ஷோல்டர் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க தைக்கும்போது. அப்போ நம்ம கிராஸை தான் இறக்கணும், அப்போ இறக்கிட்டோம்னா சரியாக போயிடும். இப்போ இதில் 2 இன்ச் கனெக்ட் பண்ணி நான் இது பண்ணுறேன். அது மாதிரி இங்கே 2 இன்ச் இவ்வளோதான். இந்த பாயிண்ட் வந்து இந்த சென்டரில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சென்டராக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இல்லை, அது கரெக்டாகவே தான் இருக்கும். பட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு வந்துடும், அதை நம்ம தைக்கும் போது வெட்டிக்கலாம். அதே மாதிரி நெக்குக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டு
பட்டி ஸ்லீவ் எல்லாம் முடிஞ்சு இது நம்ம இந்த கிராஸ் பீஸ்க்கு எமிங் பண்ணுறதுக்கெலாம் இதை வச்சுக்கலாம், பட்டிக்கெலாம் அதை வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஸ்டிச்சிங் போகலாமா? இப்போ உங்களுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், அதாவது மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தில் வரும். 5x5 அளவு தான் நான் எப்பயும் சொல்கிறது தான், அந்த 5x5 மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம், பார்த்துட்டு எந்தளவுக்கு அது ஃபிட்டாக இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.